ஜிபார் அப்படின்னு ஒரு சூஃபி ஞானி இருந்தார், அவர் பேர் ஜிபார். அந்த ஜிபார் சூஃபி ஞானி என்ன பண்ணுவாரு, யாராவது வந்தா வா ஒக்க ஆரம்பிங்கர், என்ன ஆரம்பிக்கிறது கச்சேரியா, அவன் எனக்கு என்ன ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னா உளரு உளரு அப்படிம்பார். அவன் அதுவும் தெரியலன்னா அவர் உளருவார், அமாவாசை சூரியன் வந்துதா போச்சா, பால் எல்லாம் ஜாஸ்தியா போச்சா, தெருவெல்லாம் பெருக்கி ஒரே குப்பையாகி போச்சு, கோழி வந்து குட்டி போட்டுச்சு, சம்பந்தம் இல்லாம ஒரு லூசு ஒரு பைத்தியம் என்னென்ன உளருமோ அது மாதிரி ஒரு 45 நிமிஷம் உளருவார். உளறிட்டு ஆரம்பி அவன் சொல்லலாம், நீ ஏதோ பெரிய ஞானி, 4 வார்த்தை குத்தி செல்லுவேன்னு நான் வந்தேன், நீ என்னடா இப்படி உளருங்கிறேன். அவர் சொன்னார், உள்ள முழுக்க நீ குப்பையா வச்சிருக்கும் போது நான் யாராவது உள்ள அனுப்ப முடியுமா, முதல்ல குப்பையை வெளியே கொட்டு, அப்புறம் தான் அனுப்ப முடியும். ஆரம்பி உளரு, உங்க மனசுல இருக்கிற இறுக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் நோயாகுது. உங்க மனசுல இருக்கிற இறுக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் கோபம் ஆகுது. உங்க மனசுல இருக்கிற இறுக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் ஏழாமை ஆகுது. உடம்புல ஒரு இறுக்கம் இருக்கு, அது வலியா மாறுது. உடம்புலயும் எலாஸ்டிசிட்டி வரணும், மனசுலயும் எலாஸ்டிசிட்டி வரணும், ரெண்டுக்கும் வழி பண்ணணும். உடம்புல எப்படி எலாஸ்டிசிட்டி கொண்டு வரலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஏரோபிக்ஸ் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல பேட்மிண்டன் போய் விளையாடலாம், ஷட்டில் காக் போய் விளையாடலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், ஏதோ உடம்புக்கு ஒரு அட்டை. உங்க உடம்புல இருக்கிற இறுக்கம் போய் உடம்பு தளர்ந்து நீங்கள் நோயற்றவராக இல்லை வலியற்றவராக மாறுகிறீர்கள். ஹி கேன் லிவ் வித்அவுட் பெயின். அது மாதிரி மனசுல ஒரு இறுக்கம் இருக்கு, நமக்குள்ள இவ்வளவு குழப்பமான விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாததாலதான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். கடலையில எந்திரிக்கணுங்கிற எண்ணம் மேல் மனசுல இருந்தது, நல்ல தூங்கணுங்கிற எண்ணம் ஆழ் மனசுல இருந்தது. தூக்கத்துல ஆழ் மனசு டாமினேட் பண்றதால மேல் மனசு ஒப்ப அந்த முடிவை ஆழ் மனம் தூக்கி எறி ஒன்னும் பண்ண முடியல, தூங்கிட்டேன். இப்ப நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வாங்க, மேல் மனம் உன்னை எழுப்ப நினைத்தது, ஆழ் மனம் உன்னை தூங்க வைத்தது. உன் எதிரி ஒருபோதும் வெளியில் இல்லை, உன் எதிரி உன் கூடவே தான் இருக்கிறான். உன் எதிரிக்குத்தான் நீ சர்வ சக்தியும் அளிக்கிறாய். ஏன்னா ஆழ் மனம் அவ்வளவு பலசார். இப்ப இந்த ஆழ் மனத்தில் இருக்கிற எண்ணம் இருக்கு, இந்த எண்ணத்தை எப்படி வெல்ல முடியும், நீங்க ஒரு 45 நிமிஷம் என்ன உளரணும் நினைக்கிறோமோ அதை டெய்லி உளறிட்டா மனசுல இறுக்கம் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இதுக்கு பேர் என்ன, ஜிபரிஸ், உளறல் தியானம் அப்படின்னு பேர். இந்த நாட்டில் சார் நோயால் இறந்தவர்களை விட நோய் பற்றிய பயத்தால் இறந்தவர்கள் அதிகம்.